வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்னொரு ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் டேடி வந்து எங்களுக்கு சொன்னது. ஆனால் இது எங்கே படித்தாரு, எங்கே கேட்டார் அப்படின்லாம் வந்து அவருக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு நல்ல ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மாடு மேய்க்கிற ஒரு பையன், அதாவது அந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மலைகள் நிறைந்த ஒரு இடம், சமதளமும் இருக்கும், அப்புறம் ஒரு மலை, அப்புறம் சமதளம், அந்த மாதிரி. இவன் எப்போவுமே வந்து கீழேருந்து மலை மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் அங்கே மாடுகளை வந்து புல்லெல்லாம் மேய வச்சுட்டு திரும்பியும் வந்து கீழே வந்து கூட்டிகிட்டு வந்துடுவான். ஸோ அவங்கிட்ட வந்து ஆடு மாடு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அவங்கிட்ட ஒரே ஒரு குட்டி கண்ணுக்குட்டி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அந்த மலை மேலே வந்து ஏறிடும், ஆனால் அந்த குட்டி கண்ணுக்குட்டியால் மட்டும் ஏற முடியாது. ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குட்டி கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு டெய்லி தூக்கிட்டு அந்த மலை மேலே வந்து ஏறுவான். அப்புறம் அந்த சமதளம் வந்துடுச்சுன்னா அங்கே வந்து புல்லெல்லாம் மேய விட்டுட்டு திரும்பியும் அதை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து விடுவான். ஸோ இந்த மாதிரி வந்து அவன் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கான், ஓகேவா? ஏன்னா அது வந்து இப்போ பெட்டெல்லாம், இப்போ நம்ம ஆடு மாடெல்லாம் வளர்க்குறோன்னா, இப்போ ஒரு சில நிறைய இடங்களில் வந்து ஃபேன்லாம் கூட இருக்கும் அந்த ஆடு மாடோட கொட்டகையில். ஸோ தன்னோட வீட்டில் ஒரு ஆளாக தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி, இப்போ ஒரு பாப்பானால நடக்க முடியலன்னா நம்ம தூக்கிட்டு தானே போவோம். ஸோ அந்த மாதிரி அவன் வந்து தூக்கிட்டு போயிட்டு மேலே விட்டு திரும்பியும் தூக்கிட்டு கீழே வருவான். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ இது வந்து தொடர்ந்து அவன் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ பல வருடங்கள் கழித்து அது அவனுக்கு அப்படியே பழக்கமாயிட்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த மாடு வந்து பெரிய மாடாக தான் இருக்குது. ஒரு மாடை வந்து நம்மளால் தூக்க முடியுமா? அது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம். ஆனால் அவன் அசால்ட்டாக தூக்கிட்டு மேலே ஏறுவானா, அசால்ட்டாக கீழே இறங்குவானா? ஸோ இது வந்து கேட்குறதுக்கே ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் மாதிரி இருக்குல்ல. ஆனால் ஒரு மாடோட வளர்ச்சியோ இல்லை ஒரு மரமே வளருதுன்னு நினச்சிக்கோங்க, டக்குன்னு ஒரு சடனான ஒரு வளர்ச்சி வந்து இருக்காது. அது ரொம்ப ஒரு நாளுக்கு நாள் மெதுவான வளர்ச்சி இருக்கும். ஸோ இது சின்ன வயசுலேருந்து இவன் தூக்கிட்டே வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் அது ஒரு ஒரு நாளைக்கும் வெயிட் அது அதிகமாகாது இல்லையா. ஸோ இவன் கொஞ்சம் கொஞ்சமாக இவனும் வளர்றான், அந்த மாடும் வளருது. ஸோ இது வந்து பழக்கமாகவே ஆயிடுறதுனால அந்த மாடு வந்து அவனுக்கு ஒரு பெரிய வெயிட்டாகவே தெரியல, அவனுக்கு வந்து பழகிடுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ கயிறுலலாம் நடப்பாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த சர்க்கஸில் நடப்பாங்க, இல்லைன்னா ரெண்டு மலைக்கு நடுவில் கூட நடப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம சர்க்கஸில் நடக்குவாங்க, அதுதான் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க கூட வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுறப்பவே வந்து ஒரு பெரிய ஹைட்டில் அப்படியே ரெண்டு சைடும் கயிறு கட்டிட்டு கையில் ஒரு குச்சி வச்சு நடக்கல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து தரையிலிருந்து ஒரு அடி இல்லைனா ஒரு நம்ம ஒரு ஜான் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு கயிறு கட்டிட்டு ரெண்டு சைடும் ரெண்டு மரத்தில் கயிறு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரெண்டு போலில் கயிறு கட்டி. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு தான் இருக்கும், தரையிலேருந்து ஒரு ஜான் இல்லை ரெண்டு ஜான் தூரத்துக்கு தான் இருக்கும் கயிறு கட்டிட்டு ஃபஸ்ட்டு அதில் நடக்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நல்லா உனக்கு ப்ராக்டிஸ் ஆனவுடனே இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றுவாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு. அந்த மாதிரி டெய்லி அவங்க ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஹைட்டோட பயமே வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எப்போவுமே வந்து சடனாக ஒரு நாளில் வந்து நடந்தது கிடையாது, அது வந்து ஒரு ஒரு நாளும் அவங்க பண்ண முயற்சி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா, அதாவது டக்குன்னு இப்போ வெயிட் லிஃப்டிங், இது கூட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரப்பா. வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 500 கிலோ, அதை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மாதிரி டக்குன்னு வந்து அவ்வளோ பெரிய கேஜிஸ் எல்லாம் வந்து அவங்க தூக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ அவனால் வந்து ஒரு 10 கிலோ தூக்க முடியுது அப்படின்னா, ஸோ ஒரு 1 வீக் வந்து அதில் ட்ரெயின் பண்ணுவான். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த 10.10 இல்லை 10.5 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து இன்க்ரீஸ் பண்ணானா, அதாவது அவன் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து அவன் உணரவே கூடாது. அந்தளவுக்கு சின்ன சின்ன இன்க்ரீஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அது வந்து நம்ம மனசுக்கு வந்து தெரியவே தெரியாது நம்ம அவ்வளோ வெயிட் தூக்குறோம் அப்படின்னு. அது வந்து பழகிடும், இவன் வந்து நார்மலாக தான் தூக்குறான் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அந்த அவ்வளோ பெரிய மாடை வந்து அவன் ஈஸியாக தூக்கிட்டு போகிறதுக்கு, அந்த கயிறு மேலே வந்து அவ்வளோ சூப்பராக நடக்கிறதுக்கு, வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம்தான், ப்ராக்ரெஷன். அதாவது நீ பண்ணுற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ப்ராக்ரெசிவான, அதாவது எக்ஸாம் டைமில் மட்டும் படிக்கிறது அப்படி இல்லை, டெய்லியும் ஒரு ஒரு குட்டி 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 யூனிட்ஸை நம்ம முடிச்சுட்டு வந்தோம்னா எக்ஸாம் டைமில் வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. சின்ன சின்ன வேலைகளாக செஞ்சுட்டே வந்தோம்னா கடைசியில் அந்த டியூ டேட் அப்போ ஃபுல்லாக வந்து அந்த வேலையை நம்ம முடிச்சுட்ருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப
சின்ன சின்ன அளவுக்கு நம்ம அந்த நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுனால அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சின்ன சின்ன விஷயம், இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு புஷ்அப் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டார்டிங்கில் ஒரு 50 அப்படி செஞ்சுட்டு ஒரு ஒரே வாரத்திலே அவ்வளோதான் முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொட்டே பார்க்க மாட்டாங்க அந்த ஒர்க் அவுட்டை. ஸோ அந்த மாதிரி இல்லை. இப்போ தோப்பு கரணம் கூட போடுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஒரு 3 தோப்பு கரணம் போடுங்க, அதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4 போடுங்க. ஏன்னா இவ்வளோ கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது, என்னால் அதிகமாக போட முடியும் அப்படின்னு நினைக்கலாம். பட் அது வந்து நம்ம சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ எந்த ஒரு பழக்கத்தையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா சின்ன விஷயமாக சின்ன அளவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் மேனரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ண ஒரு நாள் வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து அது கொடுக்கும். ஸோ எப்போவுமே சின்ன சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து எப்போவுமே நிலையாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து இதுதான் ப்ராக்ரெஷன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் டிசிப்ளின். டெய்லியும் பண்ணணும், இந்த டைமுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதை வந்து பண்ணிடணும். எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே கொடுக்க முடியாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத, எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான ஸ்டோரி. தேங்க்யூ, நன்றி.